ஆன்மீகா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் கண்ணன் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம அக்குபஞ்சர் கிளாஸில் முதல் நாள் வகுப்பு இன்றைக்கி தான் நம்ம ஆரம்பிக்கிறோம், சண்டே. இப்போ அக்குபஞ்சரை பொறுத்த வரைக்கும் நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் எண்ணற்ற இருக்குது. அப்படி இருந்தாலும் அடிப்படையில் நம்மளுடைய உடல் உருவானது 12 ராஜு உறுப்புகளை அடிப்படையாக வச்சு. இந்த 12 ராஜு உறுப்புகளும் 5 பூதங்களோட தொடர்புடையது. நிலம், நீர், காற்று, ஆகாயம், நெருப்பு, இது எல்லாருமே நம் தெரிஞ்சது தான், சரிங்களா? இப்போது எந்த உறுப்பு எந்த எலமெண்ட்டோட கனெக்டாக இருக்குது அப்படிங்கிறத நமக்கு தெரியணும். ஒரு சிலர் அக்குபஞ்சர் படிச்சிருந்தவங்களும் இந்த வீடியோஸ் பார்க்குறீங்க, படிக்காதவங்களும் பார்க்குறீங்க. ஸோ எல்லாருமே இதை நீங்கள் பார்க்குறதுனால நான் ரொம்ப அடிப்படையில் பேசிக்கிலிருந்து அப்படியே படிப்படியாக மேலே சொல்லிகிட்டே வருவேன். ஸோ தெரிஞ்சவங்க எனக்கு தெரியும் அப்படிங்கிற கண்ணோட்டத்தில் பார்க்க வேண்டாம். இதை ஜஸ்ட் ஒரு நாலேஜபிளாக ஒரு 3 மினிட்ஸ் 4 மினிட்ஸ் அப்படிங்கிற இடத்துல நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கும் ரீகால் பண்ண மாதிரி இருக்கும். நான் திரும்ப திரும்ப நான் சொல்கிறதுனால எனக்குமே அதை ரீகால் பண்ண மாதிரி ஒரு இதை தான் இருக்கும், சரிங்களா? சரி, ஓகே, ரைட். இப்போ நீங்கள் படத்தை பார்த்தீங்கன்னா எர்த்து, மெட்டல், வாட்டர், வுட்டு, ஃபயர், 5 எலமெண்ட் இருக்குது. இதில் எர்த்தில் பார்த்தீங்கன்னா ஸ்டொமக்கு, ஸ்ப்ளீன். அதே போல் மெட்டலில் பார்த்தீங்கன்னா லங்ஸு, நம்மளுடைய லார்ஜ் இன்டெஸ்டைன், சரிங்களா? வாட்டரில் பார்த்தீங்கன்னா கிட்னி அண்ட் பிளாடர். வுட்டில் பார்த்தீங்கன்னா கால் பிளாடர் அண்ட் லிவர். ஃபயரில் பார்த்தீங்கன்னா ஸ்மால் இன்டெஸ்டைன், அப்புறம் ட்ரில் வார்மர், பெரிகார்டியம், ஹார்ட். ஒரு சிலர் ஆங்கிலம் தெரியாதவங்களும் இதை பார்க்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அதனால் தமிழில் ஒரு தடவை நான் சொல்லிடுறேன். அதாவது மண் பூதத்தினுடைய தொடர்பில் இருக்கிறது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மண்ணீரல் அப்படின்னு சொல்லக்கூடிய உறுப்பும் நம்மளுடைய வயிறும் வந்து மண்பூதத்தோட தொடர்புடையது. அதே போல் காற்று பூதத்தோட தொடர்புடையது எது அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளுடைய நுரையீரல், அப்புறம் பெருங்குடல் அப்படின்னு சொல்லக்கூடிய உறுப்புங்க. அதே போல் நீர்பூதத்தோட தொடர்புடையது எதுன்னு பார்த்திங்கன்னா நம்மளுடைய சிறுநீரகம், அப்புறம் சிறுநீர் பை, அப்புறம் மரபூதத்தோட தொடர்புடையது எதுன்னு பார்த்திங்கன்னா கால் பிளாட்டர், பித்தப்பை அண்ட் லிவர், கல்லீரல். நெருப்பு பூதத்தோட தொடர்புடையது நம்மளுடைய சிறு உடல், அப்புறம் ட்ரிபிள், 3 வெப்ப அடுக்கு, நம்மளுடைய இருதயம், இருதய மேலுரை. இந்த உறுப்புங்க தான் இந்த 5 எலமெண்ட்டு, இந்த 5 பூதங்களோட தொடர்பில் இருக்குது, சரிங்களா? இதை வந்து நீங்கள் அடிப்படையில் பேசிக்கில் தெரிஞ்சுக்கணும். இது எதுக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னா, இதுக்கு வந்து இப்போ சாத்வம் வந்து எஸ்டி அப்படின்னு கொடுப்பாங்க. எஸ்டி அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஸ்டொமக் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். எஸ்பி அப்படின்னா ஸ்ப்ளீனு, எல்யூ அப்படின்னா லங்ஸு, எல்ஐ அப்படின்னா அது வந்து லார்ஜ் இன்டெஸ்டைன், பெருங்குடல். கே இல்லைனா கேஐ அப்படின்னு சொன்னால் அது வந்து கிட்னி. பிஎல்லு இல்லைனா யூபி அப்படின்னு கொடுப்பாங்க, சரிங்களா? நீங்கள் நிறைய இடத்துல படிக்கலாம், கூகுள் பண்ணி பார்த்தாலும் நிறைய தெரியும். இல்லை நம்ம இதில் யூபி இல்லைனா பிஎல்னு வந்ததுன்னா அது வந்து பிளாடரோட நீங்கள் எடுத்துக்கணும். அதே போல் ஜிபி அப்படின்னு வந்ததுன்னா அது வந்து பித்தப்பை. எல்ஐவி இல்லைனா எல்விஆர் அப்படின்னு ஏதாவது வரும், அது மாதிரி இருந்தால் லிவர். எஸ்ஐன்னு வந்தால் ஸ்மால் இன்டெஸ்டைன். டிடபிள்யூன்னு வரும், இல்லைனா எஸ்ஜேன்னு வரும். இந்த மாதிரி வந்தால் அது வந்து ட்ரிபிள் வார்மர், அதோட தொடர்புடையது. அதே போல் ஹெச் வந்தால் ஹார்ட்டு, பி வந்தால் பெரிகார்டியம், இல்லைனா P6 கூட வரும், சரிங்களா? இது தெரிஞ்சுக்கோங்க. இதை வச்சு தான் அடுத்தடுத்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம சொல்லும் போது அந்த பாயிண்ட்ஸ் சொல்லும் போதெல்லாம் உங்களுக்கு எளிமையாக இருக்கும். இதனுடைய அனாட்டமி ஃபிசியாலஜி, இப்போ ஒவ்வொரு பாயிண்ட்டாக நம்ம சொல்கிறதுக்கு முன்னாடி இப்போ லங்ஸ் எடுத்தோம்னா அதனுடைய அனாட்டமி ஃபிசியாலஜி பற்றி நம்ம சொல்லணும். அதையும் நம்ம ஒன் பை ஒன்னாக நம்ம கவர் பண்ணலாம், சரிங்களா? இப்போ அடிப்படையில் இதை முதல்ல தெரிஞ்சுக்கோங்க, சரிங்களா? ஒன் பை ஒன்னாக நம்ம போகலாம், அவசரமே இல்லை, நம்மளுக்கு நிறைய டைம் இருக்குது. ஒன் பை ஒன்னாக நம்ம பார்க்க உங்களுக்கு அடுத்தடுத்து நிறைய விஷயங்கள் தெரிய ஆரம்பிச்சிடும் அப்படிங்கிறதான் விஷயம். இப்போ இந்த லங்ஸ் சேனல் தான் நம்ம இப்போ முதல்ல நம்ம கை வைக்கிறோம். இப்போ லங்ஸ் சேனல் எடுத்தோம் அப்படின்னா அதில் வந்து வெளியில் பார்த்திங்கன்னா 11 புள்ளிங்க இருக்குது. இந்த படத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெளிவாக தெரியும். லங்ஸினுடைய முதல் புள்ளி நம்மளுடைய நெஞ்சு. நம்மளுடைய நெஞ்சில் இந்த காரெல்மினுடைய ஓரத்தில் கீழே இருக்குது, LU1, சரிங்களா? இது இதனுடைய பாயிண்ட் லொக்கேஷனு ரொம்ப டீப்பாக நம்ம இன்னொரு இதில் நம்ம அடுத்தடுத்து பார்க்க போகிறோம். இப்போ இந்த லங்ஸ் சேனலோடைய அந்த டோட்டல் படம் வந்து உங்களுக்கு தெளிவாக இருக்குது, தெரியுதுங்களா? LU11ங்கிறது உங்களுடைய கை கட்டவரில் கரெக்டாக வந்து வெளிப்பக்கத்தில் வந்து முடியுது, சரிங்களா? LU11, 10, 9, 8, 7, 6,
LU5ங்கிறது உங்களுடைய இந்த முட்டி மடக்குறீங்களா, கை முட்டி அந்த இடத்துல வருது சரிங்களா. அதே போல் LU4 3, LU1 LU2, அப்புறம் அதனுடைய இன்டர்னலாக போகக்கூடிய அந்த மூச்சு காற்றினுடைய அந்த உள்ளுக்கு போகக்கூடிய அந்த சேனல், இது வந்து வெளியில் வரக்கூடிய மெரிடியன், அது வந்து உள்ளுக்கு போகக்கூடிய மெரிடியன் சரியா. அது வந்து RN9 அப்படிங்கிற இடம் வரைக்கும் வருது. ஜஸ்ட்டு இந்த படத்தை நல்லா பார்த்துக்குங்க. இப்போ LU1 அப்படிங்கிறது லங்ஸ், அதாவது நுரையீரலினுடைய சக்தி ஓட்டப்பாதை வெளிப்புறமாக எப்படி போகுது, உள்புறமாக எப்படி போகுது அப்படிங்கிறது தான் இந்த இதில் நீங்கள் பார்க்குறீங்க. அதனுடைய சைனீஸ் நேம் பார்த்தீங்கன்னா LU1க்கு ஜாங்ஃபு அந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் பேர் வச்சுருக்காங்க சரிங்களா. LU11க்கு வந்து ஷாவோ ஷாங்க் அப்படின்னு ஒன்றுலாம் பேர் இருக்குது. இதெல்லாம் நீங்கள் நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதை பற்றி நம்ம ஒவ்வொரு பாயிண்ட்டாக நம்ம சொல்ல அதனுடைய ஸ்பெசிஃபிகேஷன் என்ன அப்படிங்கிறது அடுத்தடுத்ததில் வரும். இப்போ LU1 அப்படின்னா அது எங்கே ஆரம்பிக்குது, LU11 எங்கே போய் முடியுது, அதே போல் இன்டர்னலாக எப்படி இந்த ட்ராவல் ஆகிருக்கு அப்படிங்கிறத மட்டும் பார்த்துக்குங்க. நம்ம அடுத்த ஒரு வீடியோ பதிவில் சந்திப்போம். இதை நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். இப்போதைக்கு நான் சொன்னதை மனப்பாடத்தில் வச்சுக்கோங்க. அடுத்த ஒரு வீடியோ பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.